அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியா நியூஸ். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, வரும் 28ஆம் தேதி 2 சேட்டர் விமானம் திருச்சிக்கு போகிறதா அறிவிப்பு வந்திருக்கு. ஜசிரா ஏர்வேஸ் அப்புறம் இண்டிகோ ஏர்வேஸ் விமானம், இந்த 2 விமானத்தின் புக்கிங் இன்னிலேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. முன்பதிவு செய்ய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிவிஎஸ் ட்ராவல்ஸோட நம்பர் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவைட் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து யாரும் ஹஜ் செய்ய வர வேண்டாம்னு சவுதி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தா கொரோனா வைரஸ் தாங்க. அங்கு வசிக்கும் வெளிநாட்டவருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. போன வருஷம் கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் ஹஜ் யாத்திரையை மேற்கொண்டாங்க. இதில் 1.8 மில்லியன் மக்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். இன்ஷால்லா அடுத்த வருஷம் ஹஜ் செய்யும் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்புவோம். அப்புறம் குவைத் நகராட்சி ஹோட்டல் கேஃபே இவை இயங்கும் நேரத்தை கொஞ்சம் மாற்றியமைச்சிருக்காங்க. அதாவது இனி காலை 6 மணி முதல் மாலை 6:30 வரை இவை இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொதுமக்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே உட்காந்து உணவு சாப்பிட்ற தடையை வந்து பழையபடியே கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை சொல்லி குவைத் நகராட்சி அறிவிச்சிருக்கு. அப்புறம் பொது மன்னிப்பினர் பயனடைஞ்சவங்க, சுமார் 2010 பயணிகள் 13 விமானங்களில் அவங்க நாட்டுக்கு போயிருக்காங்க. இதில் எகிப்து நாட்டுக்கு 7 விமானமும், இந்தியாவிற்கு 3 விமானமும், கத்தார், நேபாள், ஈரான் ஆகிய நாடுகளுக்கு தலா 1 விமானம் சென்றுள்ளதாக சிவில் ஏவியேஷன் ஆஃப் குவைத் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்தே பாரத் மிஷன் மூலமாக சுமார் 4411 இந்தியர்கள் 22 நாடுகளிலிருந்து பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா குவைத் உட்பட பஹ்ரைன், அபுதாபி, ரியாத், கோலாலம்பூர் என பல நாடுகளிலிருந்து பயணிகள் இந்தியாவிற்கு வந்திருக்காங்க. குவைத்து சென்னை பார்த்தோம்னா 177 பயணிகள் நாடு திரும்பியிருக்காங்க சொல்லி இந்திய சிவிலேஷன் தலைவர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார். அப்புறம் இதுவரைக்கும் 104,000 வெளிநாட்டினர் பொது மன்னிப்பினால் பயனடைஞ்சலும் சேர்த்து 662 விமானங்கள் மூலம் அவங்கவுங்க நாட்டுக்கு பாதுகாப்பாக போய் சேர்ந்ததாக சிவிலேஷன் ஆஃப் குவைத் நேற்று அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் குவைத் ஏர்கார்கோ கஸ்டம்ஸ் அதிகாரிங்க 12 கிலோ எடையுள்ள போதை மருந்தை சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போதை மருந்து ஃபாஸ்ட் மெயில் கம்பெனி மூலமாக வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது யாருக்கு வந்திருக்கோ அந்த நபரையும் கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக குவைத் போலீஸ் இப்போ விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அப்புறம் அபோலிஃபா ஏரியாவில் ஒரு பில்டிங்கில் மதுபான தயாரிச்சு விட்டதாக சொல்லி முபாரல் கபீர் பெட்ரோல் போலீஸ் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்பட்டவங்க நேபாள நாட்டை சேர்ந்தவங்க, அதில் 2 பேர் பெண்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணீர் பாட்டில் இந்த மதுபானத்தை ஃபுல் பண்ணி விட்டு வந்ததாக கூறப்படுது. அவங்க நடத்தி வந்த மதுபான இடத்தை சீஸ் பண்ணும்போது அங்கிருந்து 40 பேரல்கள், வடிகட்டும் கருவி, அப்புறம் மதுபானம் தயாரிக்க தேவையான அனைத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இந்த செய்தி அல் அன்பா பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அப்புறம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சுலபியாவில் தற்கொலை செஞ்சு இறந்துட்டார். இது தொடர்பாக விசாரணை செய்யும்போது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று அவர் குடும்பத்தினால் சொல்லப்பட்டுள்ளது. ஊடக சட்டத்தை மீறியவர்களை குவைத் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 8 பேர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், 3 பேர் மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. அப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. குவைத் அரசாங்கம் ஊடகம் யார் யார் மீறுறாங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்துள்ளது. இன்றைக்கி குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 844.780 ரூபாய், ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 597.14 ரூபாய் உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பல முக்கிய செய்திகளோடு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.